நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்ற உள்நாட்டு வருமான சட்ட மூலத்தின் பிரகாரம் ஏற்றுமதி வரி அதிகரிப்பு தொடர்பான பகுப்பாய்வு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பொது நிதிக்குழுவின் தலைவர் எம் பி டி சில்வா நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் பொது நிதி தொடர்பான குழு அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூடி உள்நாட்டு இறைவரி சட்டமூலத்தை மேலாய்வு செய்த போதே அதன் தலைவர் இந்த பணிப்புரையை வழங்கியுள்ளார் ஒவ்வொரு துறைக்கும் பதினான்கு வீதம் முதல் முப்பது வீதம் வரையிலான வரி அதிகரிப்பின் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்ற வருவாயை குறிப்பிடுமாறு நிதி அமைச்சர் மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு இந்த குழு அறிவுறுத்தியுள்ளது ஏற்றுமதி வரிகளை உயர்த்துவதன் மூலம் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான குறுகிய கால முயற்சிகளுக்கு பதிலாக நீண்டகால நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் நாட்டுக்கு டாலர்களை கொண்டுவரும் ஏற்றுமதியாளர்களை சங்கடப்படுத்தாமல் ஏற்றுமதி வரிகளை வசூலிக்க வேண்டும் என்றும் குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளின் தற்போதைய நிலைமைகளுடன் ஒப்பிட்டு பகுப்பாய்வை முன்வைக்குமாறு ஹர்ஷ தலைமையிலான குழு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது